அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெண்கள் வந்து நைட்டி போட்டு வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாமா பூஜை செய்யலாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எதற்காக வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னு, விளக்கு வைத்த வீடு வீண் போகாது அப்படிங்கிறதுக்காகவும், இருளை நீக்கி ஒளி பெறுவதற்காகவும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தால் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் ஒரு விளக்காவது வீட்டில் தீபம் ஏற்றி வைங்க அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போ வந்து எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டி போட்டுட்டு தான் தீபம் ஏற்ற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பூஜையே இப்போ நைட்டி போட்டு தான் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பெண்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா நைட்டி தான். அது மட்டும் தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேலை செய்யும்போது நமக்கு நைட்டி போட்டால் தான் வேலை வந்து நமக்கு சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா நைட்டியும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது ஹவுஸ் ஒய்ஃபு பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் நைட்டியோடு தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இருப்போம். அந்த பழக்கத்தை வந்து நம்ம நிச்சயமாக மாற்றணும். அது மாற்றுறதுனால நமக்கு வந்து நிறைய ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாகும். தெய்வீக சக்தி அதிகரிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் உருவாகும். நம்ம வந்து சேரீ கட்டி ஒரு தீபம் ஏற்றுவதற்கும் நைட்டி போட்டு தீபம் ஏற்றுவதற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நீங்கள் சேரீ கட்டி ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய பூஜை வந்து முழுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நைட்டி போட்டு வீட்டில் வந்து பூஜை செய்கிறத நம்ம வந்து தவிர்ப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து விளக்கு வந்து காலை மாலை இருவேளை விளக்கு ஏற்றவங்க நைட்டி போட்டு தான் ஏற்றுறாங்க. அதையும் கேட்குறாங்க, அக்கா நைட்டி போட்டு தீபம் ஏற்றலாமான்னா, ஏற்றுனா எந்த தவறும் கிடையாது. எந்த கடவுள் நம்மளை வந்து நீங்கள் ஏன் நைட்டியோட தீபம் ஏற்ற அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சேலை கட்டி நம்ம தீபம் ஏற்றுவதற்கும் நைட்டியோட தீபம் ஏற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கணும், நம்ம வீட்டில் வந்து ஸ்பிச்சம் உண்டாகணும், எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வைத்து எல்லாருமே வழிபாடு செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நைட்டியோட நம்ம தீபம் ஏற்றுவது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்கு. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற கால சுச்சுவேஷனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டியோட தான் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, பூஜை செய்யும்போது கூட நைட்டியை போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பூஜையை பண்ணுறீங்க அப்படின்னா சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணுவீங்க, சுவாமிக்கு வந்து நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்வீங்க, அர்ச்சனை பண்ணுவீங்க, சுவாமியை வந்து நம்ம எழுந்தரில் செய்து நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி செய்யும்போது நம்ம நைட்டியோடு பண்ணுறது அந்தளவுக்கு விசேஷமாகவே இருக்காது. நீங்கள் ஒரு பூஜைன்னு ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒன்று சேலை கட்டி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுடிதார் போட்டுக்கலாம், அல்லது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஆனால் நைட்டியை மட்டும் தவிர்த்துக்கோங்க பூஜை செய்யும்போது. அதே போல் தான் விளக்கு ஏற்றும்போதும் தவிர்த்துக்கோங்க. முடிந்த அளவு தவிர்க்க பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றிக்கொள்ளலாம். மொத்தமாக மாற்றணும்னு நினச்சினா யாராலே முடியாது. முதல்ல வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து சாரி கட்டி பழகுங்க, அல்லது சுடிதார் போட்டுக்கோங்க. வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம சாரி கட்டிக்கலாம், மற்ற நாள் வந்து சுடிதார் போட்டுக்கலாம். இப்போ சுடிதார் போட்டு பழக்கம் இல்லாதவர்கள் வந்து சாரியே கட்டிக்கோங்க தினமும். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது, நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கும். நம்ம நைட்டி போட்டு நம்ம கண்ணாடியில் பார்ப்பதற்கும் நம்ம ஒரு சாரீ கட்டி கண்ணாடியில் பார்ப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முதல்ல சாரீ கட்டினாலே எல்லாருமே தலையை வந்து ஒழுங்காக சீவி தலை பின்னி தான் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தலை சீவாங்க. அதே இது நைட்டி போட்டோம்னா யாரும் தலை பின்னுறது கிடையாது. எல்லாருமே நம்ம கொண்டை அப்படிங்கிறத ஒன்று போட்டுப்போம். அந்த கொண்டையில் தான் நம்ம எல்லாருமே நைட்டி போட்டால் அதில் தான் நம்ம தெரியும். ஸோ நம்ம வந்து சாரீ கட்டணும் அப்படின்னா நம்ம கொண்டை போட மாட்டோம், நம்ம சடையை நல்லா பின்னி பூ வச்சுக்கிறது தான் எல்லா பெண்களும் செய்கிறது. இதுலேருந்தே நமக்கு தெரியல, நம்ம சாரீ கட்டினா நம்ம அலங்காரம் செய்வோம், நைட்டி போட்டால் அலங்காரம் செய்யவே மாட்டோம். அதனால் பூஜை பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு நல்ல வாசனை வேணும் அப்படின்னா நம்ம சாரீ கட்டினா மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன மேக்கப் கூட நம்ம பண்ணுவோம். அதாவது ஒரு பவுடர் அடிக்கிறதோ, க்ரீம் போடுறதோ, தலை சீவுறதோ, மல்லிகை பூ வைக்கிறதோ, இந்த மாதிரிலாம் சாரீ கட்டினா மட்டும்தான் செய்வோம். இதிலேருந்தே நமக்கு தெரியலையா, நமக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது சாரீ சுடிதார் தான். வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லாருமே சாரீ கட்டி பூஜை பண்ணுங்கள், அல்லது சுடிதார் போட்டு பூஜை பண்ணுங்கள். தினமும் வந்து மாற்றிக்கோங்க, அதாவது சுடிதார் போட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட நீங்கள் வந்து திரும்பவும் நைட்டிக்கு போயிடலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது, அரை மணி நேரமாவது நீங்கள் விளக்கு வந்து எவ்வளோ நேரம் குளிர வைக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் பண்ணுறீங்களோ அது பூஜை, அது வரையாவது நீங்கள் வந்து சுடிதார் போட்டுக்கோங்க அல்லது சாரீ கட்டிக்கோங்க. என்னால் முழுக்கெல்லாம் சாரியோடு இருக்க முடியாது, சுடிதாரோடு இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி இருப்பவங்க நம்ம பூஜை செய்யல மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுதான் ரொம்ப சிறந்ததும் கூட.
நைட்டி பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம அதையே போட்டுட்ருக்கனால அதோட கலர் எல்லாம் மங்கிரும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நைட்டி போட்டு கண்ணாடியில் பாருங்கள், நம்மளே ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த நைட்டியோடு நம்ம ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா, இதை நீங்கள் சாரி கட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியும், நம்மளுக்கே நம்மளை ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டி அவாய்ட் பண்ணுங்கள், அது பூஜை செய்யும்போது அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டை விட்டு நம்ம வெளியே போனாலே நைட்டியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இரவு தூங்குறதுக்கு மட்டும் நம்ம நைட்டியை போட்டு நம்ம தூங்கிக்கலாம், ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நைட்டி போட்டு தூங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாராலுமே மொத்தமாகலாம் அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நைட்டி மட்டும்தான் பிடிக்கும், பெண்கள்னாலே நைட்டி மட்டும்தான் நம்ம விரும்புவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், முழுமையாக அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து தினமும் சுடிதாரோ அல்லது சாரீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் வந்துடும். வேணால் ஒரு வாரம் பத்து நாள் வேணால் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கடுத்து நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப நைட்டி போடவே மாட்டீங்க. இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நான் கூட அப்படி தான், நான் வந்து நைட்டி போட்டு தான் விளக்கு ஏற்றுவேன். ஆனால் பூஜை வந்து இப்போ நிலை எப்போதுமே நான் வந்து நைட்டியோட வந்து பூஜை பண்ணது கிடையாது, நான் எப்போவுமே சாரியோட தான் பூஜை பண்ணுவேன் அல்லது சுடிதார் போட்டுப்பேன். ஆனால் நைட்டியோட விளக்குலாம் நான் ஏற்றிருக்கிறேன், ஆனால் இப்போ வந்து அப்படி ஏற்றுறது கிடையாது. ஆனால் நான் எப்படி வந்து நைட்டிலேருந்து சுடிதாருக்கும் சாரிக்கும் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா இப்படி தான், வெள்ளிச்செவ்வாய் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் அதுமா நம்ம வந்து சாரீ கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் வரும் பார்த்திங்களா அப்போதெல்லாம் சாரீ கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் போடுவேன், வெள்ளி மட்டும் எப்பயாவது ஒரு நாள் சாரீ கட்டுவேன், மோஸ்ட்லி சுடிதார் தான் நான் போடுவேன். ஏன்னா நம்ம வந்து சுடிதார் போட்டு பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ரெகுலராக போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மித்த நாள் வந்து நைட்டி போட்டு தான் தீபம் ஏற்றிட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டி போட்டு தீபம் ஏற்றுவது எனக்கே பிடிக்காது, சாரீ கட்டி ஏற்றுறதுக்கும் நைட்டி போட்டு ஏற்றுறதுக்கும் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து இப்படி தான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போலாம் இப்போ நைட்டி கூட எடுக்கிறது கிடையாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்மளால் அதை தான் நான் சொல்கிறேன், முழுமையாக உங்களால் எதுவுமே குறைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவேன், ஆனால் நான் எல்லாத்துக்குமே ஃபெயிலியர் தான் எனக்கு ஆகும். ஏன்னா அதான் சொல்கிறேன் பார்த்திங்களா, நம்ம வந்து ஒரு பத்து நாளோ இல்லை ஒரு வாரமோ நம்ம நைட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு சுடிதார் சாரி இந்த மாதிரி கட்டுவோம், அதுக்கப்புறம் எரிச்சலாக வந்துடும், என்னடா எத்தனை நாள் தான் மாற்றுறது அப்படிங்கிறது கட்டாயமாக எனக்கு ஃபீல் ஆனதான், நீ எத்தனை நாள் தான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது, நான் அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் நான் பண்ணிட்டேன், சுடிதாருக்கு நான் மாறிட்டேன், சாரீக்கு மாறிட்டேன். நைட்டி வந்து போடுவேன், நான் போட மாட்டேன்னா சொல்லலை, மோஸ்ட்லி இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பூஜைக்கும் விளக்கேற்றுவதற்கும் நைட்டி போடாமல் சுடிதாருக்கு நான் மாறிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாலோ பண்ண போய் தான் இப்போ தான் நான் ஃபுல்லாக மாறியிருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது நான் நைட்டி எப்போதுமே போட மாட்டேன், விளக்கேற்றதுக்கு நான் போட்டுட்டு தான் என்ன இருப்பேன். என்னால் பார்த்திங்கன்னா மாற்றுவதற்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், அதற்கப்புறம் தான் நானே முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நானாக உணர்ந்து அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண போய் தான் இப்போ நான் முழுமையாக அதிலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டந்தாங்க, ஏன்னா நம்ம நைட்டி போட்டே தான் வீட்டில் இருக்கிறனால நமக்கு நைட்டி மட்டும்தான் பிடிக்கும். நைட்டி நான்லாம் பார்த்திங்கன்னா நைட்டிக்கு தான் அடிக்ட்னு கூட சொல்லலாம், எனக்கு நைட்டி தாங்க எனக்கும் முதல்ல ரொம்ப பிடிக்கும், வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிக்காது. நான் அதனாலே பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போகிறோம், அதாவது ரோட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் ரோட் சைடு போகிறோன்னா நம்ம நைட்டியோட போக முடியாது. நம்ம சுடிதார் மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை சிலை கட்டிட்டு போகிறோம், சுடிதார் தான் போவோம், கடைக்கு போனாலே சுடிதார் தான் போட்டு போவோம். அந்த கடைக்கு போனால் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து மோஸ்ட்லி கடைக்கே போக மாட்டேன். இந்த மாதிரிலாம் நான் இருந்தவ தான், ஆனால் என்னாலே மாற முடிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுனால என்னால் மாற முடிஞ்சு, அதனால் உங்களாலே மாற முடியும். ஏன்னா அது அந்த ட்ரெஸ்ஸு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மோஸ்ட்லி ஒரு சில இடத்துக்குலாம் போகவே மாட்டேன், ஐயோ போயிட்டு நம்ம சாரீ கட்டணும், கச கசகசன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். முந்தி எங்கேயாவது கோயிலுக்கு போனால் மட்டும்தான் சாரீ கட்டிட்டு போவேன், மற்றபடி எனக்கு எங்கே போகிறதும் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தவ தான் நான் இப்போ நானே மாறிட்டேன். அதனால் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் நிச்சயமாக மாற முடியும், எல்லாராலேயும் மாற முடியும். ஏன்னா நைட்டியில் அடிக்ட் ஆனவங்களெல்லாம் வெளியே வரதுலாம் ரொம்ப கஷ்டம், அதில் நானும் ஒருத்தன், ஆனால் நானே வந்துட்டேன். அது மாதிரி நீங்களும் உங்களாலேயும் வர முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கன்னு அதற்கு தான் சொல்கிறேன். நம்ம நைட்டி போட்டு தீபமும் பூஜை பண்ணுறது அந்தளவுக்கு விசேஷமாகவே இருக்காது, நம்ம வந்து ஒரு சாரீ கட்டி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மந்திரங்கள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், நம்மளே நமக்கு பிடிக்கும், அதுதான் உண்மை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
கட்டாயமாக நைட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. நமக்கு நைட்டி போட்டு தீபம் ஏற்றினா தவறு ஒன்று கிடையாது, சுவாமி வந்து கோச்சிக்க போகிறது கிடையாது. நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேணும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வேணும், நல்ல ஒரு செல்வம் அதிகரிக்கணும், செல்வ நிலை வேணும் அப்படின்னு அந்த நைட்டியிலேருந்து நம்ம வெளியே வரணும். நமக்கே ஒரு பாசிட்டிவ் அதுதான் கிடைக்கும். அதனால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.